அவர்களே, தமிழ் 8ஆம் வகுப்பு இயல் 4, தலைப்பு பார்த்தீங்கன்னா கவிதை பேழை 1, தலைப்பு கல்வி அழகே அழகு. கல்வின்னா என்ன? அறியாமையை நீக்கி அறிவை தரக்கூடியது எதுவா? கல்விமா. கல்வி அழகே அழகு. கல்வி கற்றவருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சிறிய வகுப்பிலே நீங்க படிச்சிருப்பீங்க. இங்க கல்வி அழகே அழகு, அப்ப எதை பத்தி அதிகமா சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். நுழையும் முன் மனிதர்கள் தங்களை அழகுபடுத்துவது மட்டுமல்லாமல் அணிகலன்களை பயன்படுத்துகின்றனர். ஒரு அணிகலன்கள் போட்டவனும் நம்ம என்ன பண்ணுவோம், மற்றவங்களை விட தனியா என்ன பண்ணுவோம், டிஃப்ரெண்டா சேருவோம். அப்போ அணிகலன்கள் எப்படி நம்ம உடம்புக்கு அழகு சேர்ந்ததோ அது போல கல்வி கற்றவர்களுக்கு அந்த அணிகலன்களை தேவையில்லை அப்படின்றாங்க. கல்வி கற்றவர்களுக்கு என்னவாமா? அணிகலன்களை தேவையில்லை. மனிதர்கள் தங்களை அழகுபடுத்திக் கொள்ள எண்ணற்ற அணிகலன்களை பயன்படுத்துகின்றனர். விதவிதமா அணிகலன்களை மாறுவதற்கு ஏற்ப என்ன பண்ணிக்கோ பயன்படுத்துகின்றனர். அவை தங்கம் வெள்ளி போன்ற, தங்கமோ வெள்ளி என்ன பண்ணும், அழகு செய்யறதுக்காக விதவிதமான நகைகளை நம்ம பயன்படுத்தணும். தங்கம் வெள்ளி, தங்கம் வெள்ளி போன்ற விலை மதிப்புமிக்க உலகத்தால் செய்யப்பட்டவையாக உள்ளன. ஆனால் மனிதனுக்கு அழகு தருது, ஒரு மனிதனுக்கு அழகு தருகிறது. உயிர்வை தரக்கூடிய உண்மையான அணிகலன் எது? உண்மையான அணிகலன் எது? அவங்க படிச்ச கல்விதான் உண்மையான அணிகலனா கருதப்படும். அத நீதிநெறி விளக்கப்பாடல் என்னும் நூல் மூலமா நம்ம அறிஞ்சுக்கிறோம். நீதிநெறி விளக்கப்பாடல் என்னும் பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டதுதான் கல்வி அழகே அழகு. வாழ்க்கை குறிப்பு அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த திருவை குண்டம். எந்த ஊர்ல பிறந்தாரு குமரகுருபரன்? எந்த ஊர்ல பிறந்தாரு? திருவை குண்டம். ஆசிரியர் குறிப்பு, நீங்க படிக்கும் போது ஆசிரியர் குறிப்பு தெரிஞ்சு வச்சுக்கிறீங்கன்னா சரியான விடைகளை கேட்டாலும் உங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும். திருவை குண்டம் என்னும் ஊரில் சைவ வெள்ளாளர் குலத்தை சார்ந்தவர். எந்த குலமா? சைவ வெள்ளாளர் குலத்தை சார்ந்தவர். அப்பா பேர் பார்த்தீங்கன்னா, தந்தை பேர் சண்முக சிகாமணி. தந்தை யாரு? சண்முக சிகாமணி. தாய் வந்து சிவகாம சுந்தரி. சிவகாம சுந்தரிகள் வந்து தாய். தந்தை பேர் வந்து சண்முக சிகாமணி கவிராயர். தாய் வந்து யாரா? சிவகாம சுந்தரி. ரொம்ப நாட்களா அவருடைய தாய் வந்து சண்முக சிகாமணிக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் சுந்தரிக்கும் ரொம்ப நாட்களா குழந்தை பாக்கியமே இல்லாம இருந்தது. திருச்செந்தூர் முருகன் கோயில போயிட்டு கடவுளை வேண்டி கடவுளுடைய அனுகிரகத்துல குமர குருபரர் அப்படின்னு ஒரு குழந்தை உருவாயிற்று. 5 வயது வரைக்கும் அந்த குழந்தையினுடைய பேச்சு தப்பி வராம இருந்தது. 5 வயது வரைக்கும் சரி, குழந்தைய பள்ளிக்கூடத்துல போய் சேர்த்தா குழந்தைகளோட குழந்தைகளாக பேசும் பொழுது என்ன பண்ணோம், சீக்கிரத்துல பேச்சு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தாய் குந்தரை என்ன பண்ணாங்க, குமர குருபரர பள்ளிக்கூடத்துல போய் சேர்த்தாங்க. பள்ளிக்கூடத்துல போய் சேர்த்தோம், அங்கேயும் என்ன பண்ணல, குமர குருபரருக்கு பேச்சு திறன் வரவே இல்லை. கடவுள் நம்ம ஏன் இவ்வளவு சோதிக்கிறாரு, ரொம்ப நாட்களா கழித்து நமக்கு கொடுத்த ஒரு குழந்தைக்கும் இப்படி ஒரு குறையை கொடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையோட என்ன செய்யறாங்க, திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போறாங்க. திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு 42 நாட்கள் அந்த கோயிலையே கோயிலுடைய சன்னிதானத்துல தினமும் குளத்துல குளிச்சுட்டு வந்து கோயிலுடைய சன்னிதானத்திலே குழந்தைய வச்சு தினமும் சாமியை வேண்டிட்டு, எனக்கு நீ தான் இந்த குழந்தைய உன்னுடைய அனுகிரகத்தால கொடுத்த, இந்த குழந்தை பேசும் திறன் வர வரைக்கும் நாங்க என்ன பண்ண மாட்டோம், இந்த இடத்தை விட்டு நாங்க நகர்ந்து போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தாயும் தந்தையும் குமரகுருபரும் அந்த கோயிலேயே இருந்து வழிபட்டாங்க. 40 நாள் ஆச்சு, 41 நாள் ஆச்சு, குழந்தை பேசுற திறனே வரல. 42வது நாள்ல வந்து தாய் தந்தையை குளத்துல குளிச்சுட்டு வந்து சாமியுடைய சன்னிதானத்துல பக்கத்துல குழந்தைய வச்சிருக்கும் பொழுது குழந்தை தானாகவே பேசும் திறன் பெற்றது அப்படின்னு நம்ம புராண கதையை கேள்விப்பட்டிருக்கோம்.
ஐந்து வயது வரை பேசுதல் அற்றவராக இருந்தார். இவரின் பெற்றோர் திருச்செந்தூர் கோயிலுக்கு சென்று வழிபட்டு பேசுதல் வாய்க்கப்பட்டார். அந்த வயதிலேயே கந்தர் கலிவெண்பா முதன் முதல்ல ஒரு குமரகுருபரன் எழுதிய நூல் எதுவா முதல் நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கந்தர் கலிவெண்பா. அந்த கந்தர் கலிவெண்பா தான் இந்த நூல். அதனுடைய புத்தகத்தை உங்களுக்கு பிக்சரா கந்தர் கலிவெண்பா என்ன பாடலை திருச்செந்தூர் முருகன் கடவுளை போற்றி பாடப்பட்டது. கடவுளுடைய அனுகிரகத்தால பேச்சு திறன் வந்ததாலே முதல் பாடலை என்ன பண்ணாரு கந்தனை புகழ்ந்து பாடி பாடப்பட்ட பாடல் தான் கந்தர் கலிவெண்பா. இதெல்லாம் உங்களுக்கு ஆசிரியர் குறிப்பிட இவர் எழுதிய நூல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கந்தர் கலிவெண்பா நான் உங்களுக்கு சொன்னேன் முதல் பாடல் அவருடைய முதல் பாடல் கடவுளை வேண்டி பேச்சு திறன் பெற்றதால முதல் எழுதிய நூல் கந்தர் கலிவெண்பா. மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் மதுரை கலவகம் நீதிநெறி விளக்கம் திருவாரூர் நான்மணி மாலை முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் சிதம்பர மும்மணி கோவை சிதம்பர செய்யும் கோவை பண்டார மும்மணி கோவை காசி கலவகம் சகலக்கல்லா வள்ளி மாலை மதுரை மீனாட்சி அம்மை புறம் மதுரை மீனாட்சி அம்மை புறம் அப்படின்னு கொடுத்துருக்காரு. இதெல்லாம் இவர் எழுதிய நூல்கள். யார் எழுதியது குமரகுருபரன். முதல் முதல கடவுளை நினைச்சு பேச்சு திறன் வந்ததால எழுதப்பட்ட முதல் நூல் தான் எதிர்பார்க்கணும் கந்தர் கலிவெண்பா. அவர் எழுதிய நூல் வந்து தில்லை கலவகம் அடுத்தது சகலக்கல்லாவள்ளி மாலை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் முத்து குமாரசாமி பிள்ளை தமிழ் திருவாரூர் நான்மணி மாலை இது எல்லாமே அவர் இயற்றிய நூல்கள். மீனாட்சி அவர் பேசுத்திறன் பெற்றதால தனக்கு முதல் முதலில் பேச்சுத்திறன் கொடுத்தது கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு தன் வாழ்க்கை முழுவதும் கடவுளுக்கே அர்ப்பணிக்கணும் அதனால குருவை தேடி தனக்கு ஒரு தகுந்த குரு தேவை அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துல வந்து என்ன பண்றாரு திருச்செந்தூர் முருகன் கோயில் வந்து டேரக்டா எங்க வராரு மதுரையில வந்து அடைகிறார். அதுக்கு முன்னாடி மதுரையில பாத்தீங்கன்னா திருமலை நாயக்கர் அப்பொழுது மதுரையை ஆண்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திருமலை நாயக்கர் மன்னன். திருமலை நாயக்கர் மன்னனுடைய கனவுல ஒரு உன்னுடைய கோயிலுக்கு திருச்செந்தூர் அதாவது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை தரிசிக்க குமர குருபரன் ஒருவர் வருகை தருவார். அவருக்கு என்ன பண்ணும் ஒரு பெரிய அரங்கேற்றம் பாடல்கள் பாடுறதுக்காக அரங்கேற்றம் பண்ணுவாங்கல்ல அது போல ஒரு பெரிய அரங்கேற்றம் அவர்களுக்கு நீங்க ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கனவுல திருமலை நாயக்கருடைய கனவுல மன்னனுடைய கனவுல வந்து மீனாட்சி அம்மன் சொன்னதுக்காக ஒரு புராண கதையை சொல்லியிருக்காங்க. அவருடைய கனவுல வந்து சொல்லி மறைந்தாங்க. பொழுது வந்து பாக்குறாரு நம்ம கண்ணுக்கு கனவா இல்ல நினைவா அப்போ குமர குருபரன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய காவலாளிகளை கூப்பிட்டு குமர குருபரன் அப்படின்னு யாரா நம்ம ஊருக்குள்ள வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி போய் பாருங்க அப்படின்னு போது குமர குருபரனை கண்டு திரும்பும் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அங்கே என்ன பண்ணாங்க ஒரு மண்டபத்தை கட்டி அங்க ஒரு அரங்கேற்றம் பண்றாங்க. அப்பொழுது அந்த அரங்கேற்றம் பண்ணும் பொழுது அந்த திருமலை நாயக்கர் மன்னனுடைய அரங்கேற்றத்துல மன்னர் உட்கார்ந்து இருக்காரு குமர குருபரன் மீனாட்சி அம்மனை புகழ்ந்து பார்வர். மீனாட்சி அம்மனை புகழ்ந்து பார்வர் வருகை பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. வருகை பருவம்னா குழந்தை பிறந்து ஒன்பதாவது மாதத்துல பாத்தீங்கன்னா கை தட்டுதல் கை கொட்டுதல் சிரித்தல் நம்ம என்னென்ன செய்யறோமோ அதெல்லாம் குழந்தை என்ன பண்ணுவோம் தாயினுடைய முகத்தை பார்த்து தானாகவே செய்யக்கூடிய ஒரு செயல்களை தான் வருகை பருவம் சப்பாணி பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வருகை பருவத்துல அந்த வருகைய மீனாட்சி அம்மனையே குழந்தையா பாவித்து என்ன பண்றாரு பாடல்கள் பாட ஆரம்பிக்கிறார் குமர குருபரன். குமர குருபரன் பாட 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 அவருடைய சிறப்பு தெரிய தெரிய அந்த மீனாட்சி அம்மனே யாருமா இதெல்லாம் ஒரு புராண கதைகள் சில விஷயங்களை நம்ம என்ன பண்ணலாம் நல்ல நிகழ்வுகளை புராண கதைகள் மூலமா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்மளுக்கு பெரிய வகுப்புகளுக்கு போனா பயனுள்ளதான் இருக்கும். மீனாட்சி அம்மன் என்ன பண்றாங்க முத்துமணி மாலையை யாருக்கு பரிசா தராங்க குமர குருபரன் பரிசா தராங்க. இவர் யாரு குமர குருபரன். இது யாரு மீனாட்சி அம்மன். சிறு வயது பெண் பேடம் விட்டு வந்து குமர குருபனுக்கு குருபரனுக்கு முத்துமணி மாலையை பரிசாக கொடுத்தாங்க அப்படின்றது மீனாட்சி அம்மனே குழந்தை வடிவத்துல வந்து குமர குருபரனுக்கு
முத்துமணி மாலை பரிசா கொடுத்தாங்க அப்படின்றது புராண கதையில நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயமா அவங்க இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோயில்ல நான் சொன்ன 42 நாளும் கோயில இருந்து என்னுடைய அனுகிரகத்தால்தான் என்ன பண்ணது எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்து அந்த குழந்தைக்கு பேசு திறன் இல்லாம இருக்கு. அதனால உங்களுடைய சன்னிதானத்துல என்ன பண்றேன், இந்த குழந்தையை நான் கொடுத்துறேன். எப்பொழுது பேசு திறன் வருதோ அப்பொழுதுதான் என் குழந்தையோடு நாங்க என்ன பண்ணுவோம், இந்த சன்னிதானத்தை விட்டு போவோம் அப்படின்னு சொல்லி திருச்செந்தூர் முருகன் கோயில்ல தாயும் தந்தையுமா சண்முக சிகாமணி கவிராயரும் சிவகாம சுந்தரியும் ரெண்டு பேருமே குமரகுருபரன் கோயில போய் சாமியை வேண்டுதாராங்க. அப்பொழுது வேண்டப்பட்டு பாடப்பட்ட பாடல் தான் சொன்னாங்க கண்டர் கலிவின்பா. இது எல்லாமே குமரகுருபருடைய ஆசிரியர் திருப்பவர தொகுப்பா இருக்கு பாடல் கூட சொல்லலாம். அதுல ஆசிரியர் திருப்பிற நூல்வெளியில பாத்தீங்கன்னா நீதி நெறி விளக்கம் அப்படின்னு கொடுத்துருவாங்க. மக்களின் வாழ்வுக்கு தேவையான நீதிகளை சுட்டி காட்டுவதால் இந்நூலுக்கு என்ன விளக்கமா பேரு, நீதி நெறி விளக்கம். இது 2 மாசம் உங்களுக்கு கேட்டாலும் கேட்பாங்க நீதிநெறி விளக்கம் என்றால் என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணுமா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மக்களின் வாழ்க்கைக்கு தேவையான நீதிகளை எப்படி அறக்கருத்துக்களை சொன்னா திருக்குறள் சொல்லுவோமோ அதே போல மக்களின் வாழ்க்கைக்கு தேவையான நீதிகளை சுட்டி காட்டுவதால் நீதிநெறி விளக்கம் அவர் இயற்றிய நூலிலேயே தான் பண்ண நீதிநெறி விளக்கத்தினுடைய புத்தகத்தை உங்களுக்கு காமிச்சிருக்கோம். அதுல பெயர் பெற்றது கனவு வாழ்க்கை உட்பட அந்த பாடல அந்த புத்தகத்துல 102 வெண்பாக்களான பாடல்கள் இந்நூல் உள்ளன. இந்நூல் 13 பாடல் தான் நமக்கு பாட பகுதியா அந்த நீதி நெறி விளக்கத்திலிருந்து எடுக்கப்பட்ட 13 பாடல் தான் எது கல்வி அழகே அழகு. இப்போ பாடலுக்கு போகும் இதுவரைக்கும் குமரகுருபர தெரியாத விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். இப்போ பாடலுக்குள்ள போகும் கல்வி அழகே அழகு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அப்படியா கல்வியில என்னதான் அப்படி சிறப்பு இருக்கு அப்படின்னு பாக்கலாம். கற்றோருக்கு கல்வி நலனே கல நல்லால் மற்றோர் அணிகள் வேண்டாமா முற்ற முழு மணி கூணுக்கு கூண் வேண்டா யாரே அழகுக்கு அழகு செய்வார். ஆசிரியர் யாருமா குமர குருபரன் கொடுத்துருக்காங்க. கற்றோருக்கு கல்வி நலனே கல நல்லால் அப்படின்னு இந்த வார்த்தையை பார்த்தாலே நீங்க என்ன பண்ணலாம் சொல்ல போற இதுல ஈஸியா புரிச்சுக்கலாம். கலன்னா அணிகலன், கலன்னா என்னமா கற்றோருக்கு கல்வி நலனே அணிகலன். கற்றவர்களுக்கு அவங்க படிச்ச கல்வியே நல்ல நூல்களை படித்த அறிஞர்களுக்கு அவங்க படிச்ச படிப்பே அவங்களுக்கு என்ன ஆகும் சிறந்த கல்வியா அமைது. மற்றவர்களுக்கு தேவைப்படும் ஆனால் கல்வி கற்றவர்களுக்கு அணிகலன்களே தேவை இல்லை அப்படின்றத அழகா மொத்த பதிவு சொல்லியிருக்காங்க. மற்றொரு அணிகலன் வேண்டாமா மற்றொரு மற்றொரு மற்ற பொருள் தேவையில்லை பிற பொருட்கள் எங்களுக்கு கல்வி கற்றவர்களுக்கு தேவை இல்லை அணிகலம் வேண்டாமா. எப்படி ஒரு பெண்ணுக்கு அழகு செய்யறதுக்கு எப்படி அணிகலன்கள் செய்வாங்க போடுவாங்களோ அதே போல கல்வி கற்றவர்களுக்கு அவங்க அணிகலன்கள் போட்டுதான் அழகு தெரியணும்னு தெரியல. அவங்க படிச்ச கல்வியை அவங்களுக்கு அழகு தரக்கூடியதா அமையும் அணிகலம் வேண்டாமா கொடுத்துருக்காங்க. வேண்டாம் அவங்களுக்கு மற்ற பொருள்கள் தேவையே இல்லை. முற்ற முற்றனா என்னமா முற்றனா என்ன முற்றனா ஒளிரனா ஒளி வீசக்கூடிய விதவிதமா ஒரு மாலையை போக்குறோம்னு வச்சுக்கோ அந்த மாலையை எடுத்துக்கிட்டோம்னா
அந்த மாலையில ஒளி வீசக்கூடிய முத்துமணி மாலையை கோக்கிறோம். முத்துமணி மாலையை கோக்கும் பொழுது சாதாரண மணியை கோக்குறோம், கோக்குது நடுவில் ஒரே ஒரு முத்துமணி மாலையை மட்டும் கோக்கும்னா அந்த மாலைக்கு மாலையை நம்ம தூக்கிட்டு எடுத்துட்டு பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு முதல்ல எது தெரியும், அந்த முத்துமணி மாலை மட்டும்தான் தெரியும். அப்புறமா தான் என்ன பண்ணும், கோக்கப்பட்ட மாலைகள் தெரியும். அதுபோல கோக்கப்பட்ட மாலைகள் கல்வி கற்காதவருக்கு சமமா இருக்கும். அந்த ஒரே ஒரு முத்துமணி மாலை என்பது கல்வி கற்றவருக்கு சமமா கருதப்படுது. முற்ற ஒளிரேன்னு அர்த்தம். முழு மணி, இதை விதமா நான் சொன்னல, சாதாரண மணிகள் கோக்கப்பட்ட ஒளி வீசுபடுகின்ற முத்துமணி மாலைகள். பூலுக்கு தூள் வேண்டாம். பூல் அப்படின்னா சில இடத்துல பூல் அப்படின்ற வார்த்தைகளுக்கு என்ன பயன்படுத்துவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண் மகனுடைய கழுத்தில் அணியக்கூடிய ஆபரணம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கவசம் சொல்லுவாங்கல்ல, அது போல ஆண் உடலோடு ஒட்டி இருக்கின்ற கவசம் போல. ஆனால் இந்த இடத்துல பூண் வேண்டா, பூண்னா மற்ற அணிகளுக்கு தேவை இல்லை, மற்ற பொருள்கள் இதர பொருள்கள் தேவையில்லை. கல்வி கற்றவர்களுக்கு எப்படி ஒளி வீசிக்கொள்கின்ற ஒளி வீசிக்கொள்கின்ற முத்துமணி மாலை ஒளி வீசிக்கொள்ள எப்படி தெரியுமோ அது போல கல்வி கற்றவர்களுக்கு அவங்க படித்த கல்விதான் அவங்களுக்கு சிறந்த நல்ல நூல்களை படிக்கின்ற அறிஞர்களுக்கு எப்பொழுதும் அவங்க படித்த கல்விதான் அவங்களுக்கு அணிகலனா பயன்படும். மற்ற அணிகலன்கள் போட்டுதான் அவங்க அழகுபடுத்தணும் அவசியமே இல்லை. பூன் வேண்டா, அதான் சொன்னா மற்ற பொருள் தேவை இல்லை. வேண்டா யாரே, யார்னா மற்றவர், யார் அவருக்கு அழகு சேர்க்கணும், யாருக்கு தேவையே இல்லை. யாரே அழகுக்கு அழகு செய்வார், அழகான வரையில் கல்வி கற்றவங்க அவங்க கல்வி படிச்ச கல்வியே அவங்களுக்கு அழகு, அதுக்கு தான் முதல் அணிகளும் தேவையா அப்படின்ற மாதிரி அழகுக்கு அழகு செய்வார் அப்படின்னு கொடுத்தாங்க. ஒவ்வொரு வரிகளும் இது மரப்பாட பகுதி அப்படின்றதால இந்த பாடல் வரிகளுக்கு ஒவ்வொரு லைனையும் புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா வார்த்தையை படிக்கிறதுக்கு எளிமையா இருக்கும். பாடல் என்ன பண்ணலாம், ஈஸியா புரிஞ்சு வச்சுக்கலாம். பாடல் வரிகள் மட்டும் ஒரு பார்த்தலாம். கற்றோருக்கு கல்வி நலனே கலன் அல்லார், கலன்னா அணிகலன், அல்லார் அதை தவிர்த்த மற்ற பொருள்கள், மற்றோர் மற்றதான் இதரோ, அணி கலம் வேற பொருள்கள் அவருக்கு தேவையில்லை, வேண்டாமா தேவையே படாது. முற்ற, முற்றனா ஒளி வீசுகின்ற முத்துமணி மாலைக்கு நடுவுல, சாதாரண மாலைகளுக்கு நடுவுல ஒளி வீசுகின்ற முத்துமணி மாலை எப்படி தனியா தெரியுமோ அந்த மாலைகள், அது போல கல்வி கற்றவங்களுக்கு அவங்க அவங்க சொல்லிதான் தெரியப்படுத்திதான் அவங்க படிச்சவங்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க கற்ற கல்வியை அவங்களுக்கு அழகு தரக்கூடியதா அமையக்கூடியது. முற்ற முழு மணி, முத்துமணி மாலைகளால் ஒளி வீசுகின்ற மாலைகளால் கொடுக்கப்பட்ட மாலைக்கு பூலுக்கு பூண் வேண்டா, வேற ஒரு தேவையே இல்லை. யாரே அவங்களுக்கு யார் அழகு செய்யணும், யாருமே அழகு செய்ய தேவை அவசியம் இல்லை. அழகுக்கே அழகு செய்வார், அவங்க படிச்ச கல்வியே அவங்களுக்கு அழகு தரும். அதை தவிர வேற கல்வி உங்களுக்கு தேவையா, மற்றோ அழகுக்கு அழகு செய்வார். ஆசிரியர் யார் கொடுத்திருக்காங்க, குமர குருவர். படித்தவங்களுக்கு என்ன பண்ணோம், அவங்க படிச்ச கல்வியே அழகு தரும். படிக்காதவங்களுக்கு விதவிதமா ஆடை ஆபரணங்கள் போட்டா கூட எப்படி ஒளி வீசுகின்ற முத்துமணி மாலைகள் தனியாக தேவைப்படுமோ அதுபோல் கல்வி கற்றவர் மத்தியில் அந்த கற்றோருக்கு சென்று விடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சிறிய வகுப்பிலே நம்ம படிச்சிருக்கோம். படித்தவர்கள் தனியா அவர்தான் அடையாளம் காட்டிக்கணும்னு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களே மற்றவர்கள் மத்தியில் தனியாக தேவைப்படுவர், அழகாக தேவைப்படுவர். சில கல்வியை சார்ந்த சில பழமொழிகள் சில அனுபவம் இல்லாத அறிவு அரை கலந்தனை உருவாகும் என்றாங்க. அறிவு படிக்க படிக்க நூல்களை படிக்க படிக்க அவன் அனுபவம் அதிகம் பெறுகிறான், அனுபவம் அதிகம் பெறும் பொழுது அவன் ஒரு சிறந்த கலைஞனாக உருவாகுவான். அரைமுறை அறிவு ஆபத்தில் முடியும், பாதி படிச்சு பாதி படிக்காமல் இருப்பவன் எப்பொழுதும் இருப்பான் ஒரு சிறந்த முடிவை எடுக்க முடியாத நிலையில் அவதிப்படுவான். இதெல்லாம் கல்வியினுடைய பயன்களாக நம்மை அறிவதே நமக்கு அறிவாகும். படிக்க படிக்க அறிவு வளர்ந்து கொண்டே இருக்கும், அறிவு வளர வளர அடக்கம் தன்னை சார்ந்து கொண்டே வரும். அறிவை பெருக்குபவன் துயரத்தை பெருக்குவான். அறிவை நிறைய உங்களை படிக்க படிக்க அனுபவம் அதிகமாக அதிகமாக என்ன பண்ணுவாங்க, தனக்கு துயரம் ஏற்படும் நேரத்திலே கூட தன்னை காத்துக் கொள்ளும் திறமை பெற்றவனாய் விளக்கப்படுபவன் தான் கல்வி கற்றவன். மறைந்துள்ள அறிவுக்கும் அறியாமைக்கும் வேற்றுமை இல்லை. அறிவு படிக்க படிக்க
எது நல்லது எது கெட்டது அப்படின்னு என்ன பண்ண முடியாது, அவனால வேறுபடுத்தி காட்டக்கூடிய இயல்பு அவனுக்குள்ளே வந்துவிடும். அறிவு ஒரு சுமை அன்று, அறிவு படிக்க படிக்க நமக்கு ஒரு அது கஷ்டமான சுமை, ஒரு துயரம் அப்படின்னு எப்பொழுதும் நினைப்பதே இல்லை. ஏன்னால் நிறைய நூல்களை படிக்க படிக்க அவனுடைய அனுபவ அறிவும் அவனுடைய அறிவும் வளர்ந்து கொண்டே இருக்கும். அறிவே நன் மனிதனை தொடங்கி வைக்கிறது, ஆனால் அதுவே அவனை முழுமையடையும் செய்கிறது. நல்ல நூல்களை படிக்க படிக்க ஒரு நல்ல மனிதனை உருவாக்கும். அதுபோல கல்வி கற்க கற்க அவன் ஒரு சிறந்த கலைஞனாகவும் சிறந்த அதிகாரியாகவும் உலகம் போற்றும் உன்னத ஒரு கவிஞனாகவும் வாழக்கூடிய வாய்ப்பு உள்ளது கல்விக்கு மட்டுமே. மாணவர்களே, அமுத சுரப்பி எப்படி எடுக்க எடுக்க புராண கதைகளை நம்ம படிக்கும் பொழுது ஒன்னோடு ஒன்று நெருங்கிய தொடர்புதான். எப்படி எடுக்க எடுக்க குறையாதோ, அல்லல குறையாதோ, கொடுக்க கொடுக்க குறையாதோ, அதுதான் கல்வி. எப்படி மற்றவர்களுக்கு கொடுக்க கொடுக்க குறையாத கல்வி, அதே போல அமுத சுரப்பி கொடுக்க கொடுக்க குறையாது. கல்வி படிக்க படிக்க மனிதனுடைய தன்மை மேன்மை அடையும் என்பது கல்வி அழகே அழகு அப்படின்ற ஒரு பாடல்களின் மூலமா நம்ம என்ன பண்ணோம், நிறைய விவரங்களை தெரிந்து கொண்டோம். மாணவர்களை மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.